கண்ணதாசனோட ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு பாட்டுக்கிறதுக்கு அவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்குவாங்க அது என்னங்கறத நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பதிவில் அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால அதை நான் திருப்பி நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை வணக்கம் நான் அண்ணாதிரை கண்ணதாசன் என்னுடைய கண்ணதாசன் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் தமிழ் சினிமாவுக்கு பாட்டு எழுத வந்த பல பாடலாசிரியர்கள் கல்லூரியில் சேர்ந்து தமிழில் பட்டம் வாங்கினவங்க கண்ணதாசனை விட ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு அவங்க ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்குவாங்க அது என்னங்கிறத நான் ஏற்கனவே உங்ககிட்ட பதிவு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பதிவில் அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால அதை நான் இப்போ திருப்பி சொல்கிறேன் அந்த மெத்தை படித்தவங்க கண்ணதாசனை விட நாங்கள் உயர்ந்தவர்கள்னு காட்டிக்கிறதுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அவரை விட நாங்கள் முறையாக இலக்கணம் படித்திருந்தாலும் கூட அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுவாங்க அதாவது அப்பா வந்து இலக்கணம் படிக்கல அவங்க இலக்கணம் படித்தாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு நானும் நிறைய பதில் சொல்லியிருக்கேன் அதாவது வந்து அவர் புலவர் பட்டம் படிச்சிருக்காரு அது இல்லாமல் பன்மொழி புலவர் கா அப்பாதுரை அவர்களிடம் வந்து இவர் சேர்ந்து இலக்கணம் படிச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் சரி அவங்களுடைய ஆத்ம திருப்தி நாங்கள் கண்ணதாசனை இந்த ஒரு வகையில் வந்து கண்ணதாசனை நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க காட்டிக்கிறதுக்காக கூட அதை சொல்லலாம் ஆனால் அறிவு பசிக்கு படிக்கிறவங்க வந்து தங்களுடைய தமிழ் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாளர்களாக ஆகியிருப்பாங்க அதுதான் அவங்களுடைய கொள்கை தமிழ் படித்து நாங்கள் வந்து மிகப்பெரிய தமிழ் அறிஞனாக ஆக வேண்டும் அவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் முக்கியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் அப்பா வந்து அறிவு பசிக்காக தமிழ் அதனால அதனால்தான் இன்றைக்கும் கண்ணதாசன் பேசப்படுகிறார் இன்றைக்கி கண்ணதாசனை பற்றி முனைவர் பட்டத்துக்கு ஆராய்ச்சி செய்தவர்களுடைய அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை படிக்கும்போது தான் தெரியுது அப்பா எப்படியெல்லாம் படிச்சிருக்காருண்டு திருக்குறள் கம்பராமாயணம் விவேக சிந்தாமணி அகநானூறு புறநானூறு தேவாரம் திருவாசகம் ஔவையார் பாடல்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா காலமேகம் எல்லாத்தையும் படிச்சிருக்காரு எல்லாத்தையும் வந்து அவரால் வந்து அதை ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சது பாருங்கள் அதுதான் வந்து அப்பாவுடைய மிகப்பெரிய திறமைன்னு கூட சொல்லலாம் இவ்வளோத்துமே அப்பா படிச்சிருப்பாரு நினைக்க நினைக்க எனக்கு பிரமிப்பாக இருக்குங்க கட்டோடு குழலாட ஆட அப்படிங்கிற பாட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் கட்டோடு குழலாட ஆட ஆட இதை வந்து திருவாசகத்தில் முத்தனி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட அப்படின்னு ஒரு பாட்டில் அந்த ஆட ஆடைங்கிற ஓசை நயத்தை எடுத்துக்கிட்டார் அவ்வளோதான் அந்த பாட்டை அப்படியே எடுக்கல முத்தனி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆடைங்கிறது அந்த ஆட ஆடைங்கிறத அவர் மனசில் வந்தோடனே அதை அப்படியே அழகாக எடுத்து அந்த ஓசை நயத்தை வச்சு அந்த கட்டோடு குழல் ஆட ஆட பாட்டை எழுதியிருக்கார் அதே மாதிரி ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரே அடக்குவித்தால் யாரொருவர் அடங்காதாரே அப்படிங்கிறது தேவார பாட்டு அதில் வந்து ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையினும் தொட்டிலிலே ஆடாதாரே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டுன்னு அந்த பாட்டை எழுதியிருப்பார் அதுக்கு இன்ஸ்பிரேஷன் இந்த ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரேங்கிற ஒரு வரி தான் அதே மாதிரி காலமேகம் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் அமர வைத்த தாய் இது வந்து காளமேகத்தோட பாட்டு இதில் வெள்ளை கமலத்தில் அவர் வீட்டிருப்பார்ங்கிறது பாரதியாரையும் இன்ஸ்பயர் பண்ணி ஒரு கவிதையில் அவர் எழுதியிருக்காரு அதே பாட்டில் இருக்க அடுத்து நான் ரெண்டு வரையும் பாத்தீங்கன்னா யார் தருவார் இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அப்படின்னு சொல்லி அப்பா எழுதியிருப்பார் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் இதெல்லாம் வந்து எப்படின்னா சொல்லிக்கிட்டே போலாங்க எத்தனை பழம்பெறும் பாடல்கள் வந்து அவரை இன்ஸ்பயர் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் நிறைய சொல்லியிருக்கேன்னு வச்சுங்களேன் யானை நோக்கும் காலை நிலநோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகம் திருக்குறள் வந்து வந்து அந்த இதை எடுத்து எழுதியிருப்பார் உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே வெண்ணை நான் பார்க்கும்போது என்ன நீ பார்க்கின்றாயே அப்படிங்கிறதெல்லாம் ஸோ திருக்குறள்னு எடுத்துக்கிட்டால் திருக்குறளில் எல்லா பாடல்களும் வந்து அப்பாவுக்கு மனப்பாடம் ஒரு மேடை பேச்சில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சூழலுக்கு பொருந்தி வரா மாதிரி ஒரு குரலை சொல்லுவார் அதுதான் வந்து அப்பாவோடைய பெரிய அசட் திருக்குறளில் எந்த பகுதியை கேட்டாலும் அப்பா சொல்லுவார் அவ்வளோ பாடல்களும் மனப்பாடம் ஒரு தடவை அப்பா வீட்டில் உட்காந்துருக்காரு கண்ணப்பன் கண்ணப்பன் அப்பாவோடைய உதவியாளர் வர்றாரு என்ன நீங்கள் பாட்டி உட்காந்துருக்கீங்க சாயந்தரம் மீட்டிங் இருக்குல்ல ஐயோ ஆமாம் மீட்டிங் கொடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்பா இருந்துச்சு அவர் எப்போவுமே வீட்டில் சட்டப்படம் தான் உட்காந்து சட்டைய எடுத்து மாட்டிக்கிட்டு தலையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு காரில் ஏறி உட்காந்து கார் கிளம்பி போது போகும்போது அப்பா கேட்குறாரு கண்ணப்பா என்ன மீட்டிங் அப்படிங்கிறார் அப்போ தான் கேட்குறாரு என்ன மீட்டிங்னு திருக்குறளை பற்றி பேசணும் ஓஹோ திருக்குறளா அப்படின்ட்டு ஒரு சிகிரெட் எடுத்து பற்ற வச்சுட்டு அப்படியே யோசிச்சிக்கிட்டே வராரு பதினஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த விழா நடக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு விழா நடக்கிற இடத்துக்கு போயிட்டாரு உள்ளே இறங்கி போனால் அவன் கவிஞர் வந்தார் கவிஞர் வண்டான்னு ஒரு சின்ன சலசலப்பு அப்புறம் அந்த விழா ஆரம்பிக்கிறது தலைவர் ஏதோ பேசி ஒரே பேசிட்டு இப்போ கவிஞர் அவர்கள் பேசுவார்கள் அப்படின்னு ஒன்று அப்பா இருந்துருச்சு என் பெயர் கண்ணதாசன் நான் வழிபடும் கடவுளின் பெயரால் இந்த பெயரை நானே வைத்து கொண்டிருக்கிறேன் பொதுவாக ஏகபத்தினி விரதர்கள் ராமனை வணங்குவார்கள் ஏகப்பட்ட பத்தினி விரதர்கள் கண்ணனை வணங்குவார்கள் நான் கண்ணனை வணங்குகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தோன்னே பயங்கர சிரிப்பு ஓப்பனிங்க அப்படி மக்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு முப்பாலிலே மூன்றாவது பால் என்பதாகும் அப்படின்னு அப்போ ஆரம்பித்து அவர் பேசினதை நான் இப்போ உங்களுக்கு படிக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு முப்பாலில் மூன்றாவது பால் என்பதாகும் முப்பால் என குறிப்பிட்ட அறம் பொருள் இன்பம் என்ற இந்த வைப்பு முறையிலேயே எனக்கு கருத்து வேற்றுமை உண்டு இந்த வரிசை அமைப்பே தவறென்று நான் நினைப்பதுண்டு நான் என்ன நினைக்கிறேன் என்றால் திருவள்ளுவர் நிச்சயமாக இந்த வரிசைப்படி திருக்குறளை பிரித்திருக்க மாட்டார் இந்த வரிசையே பிற்காலப் புலவர்கள் யாரோ திருக்குறளில் காட்டிய கைவரிசைதானே திருக்குறள் பாடல்கள் அனைத்தையும் எழுதியவர் திருவள்ளுவர்தான் என்றாலும் அதை அறன் பொருள் இன்பம் என்று வகைப்படுத்தியவர் அவர் அல்ல என்று பல ஆய்வாளர் எழுதிய நூல்களை நான் படித்திருக்கிறேன் பிற்கால புலவர்கள் யாரோ பிரித்ததை ஒரு வசதிக்காகவும் குழப்பம் நேராமல் இருப்பதற்காகவும் நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் நானும் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த முப்பாலின் வைப்பு முறைக்குத்தான் நான் அப்பால் நிற்கிறேன் மனித வாழ்வில் எடுத்த எடுப்பிலேயே அறம் துவங்குவதில்லை பொருளும் துவங்குவதில்லை ஒரு மனிதன் பருவம் எய்திய பின் இயற்கையாக யாரும் சொல்லித் தராமலேயே காமம் என்னும் காதல் உணர்வுதான் துவங்குகிறது பின் அதை குடும்ப வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலையில்தான் அவன் பொருள் தேட துவங்குகிறான் இந்த இடத்தில் பொருள் ஈட்டலின் நுட்பங்களை இலக்கணங்களை சொல்வதால் திருக்குறளின் பொருட்பால் பொருளுடையதாகிறது அப்போது அதை நம்மால் சுலபமாக புரிந்து கொள்ளவும் முடிகிறது பொருள் ஈட்டியதற்கு பின்னே வருவதுதான் அறம் பொருள் தேடுவதற்கு முன் அறத்தில் நாட்டம் கொள்வது நடைமுறையில் ஒரு சில உண்மையான சாமியார்களுக்கு பொருந்தலாம் ஆனால் குடும்ப வாழ்வில் ஈடுபடும் சம்சாரிகளுக்கு பொருந்தாது அதனால் இப்போது நான் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஆம் திருக்குறளுக்கு நான் உரை எழுதி கொண்டிருக்கிறேன் அது வெளிவரும்போது தமிழ் புலவர்கள் எல்லோரும் என்னுடன் சண்டைக்கு வரப்போகிறார்கள் ஏனென்றால் அந்நூலில் முதலில் காமத்துப்பால் பின்பு பொருட்பால் கடைசியில் அறத்துப்பால் என்று நான் கூறிய வரிசையிலேயே பொருள் எழுதப் போகிறேன் சண்டைக்கு வருபவர்கள் வரட்டுமே நான் பார்க்காத சண்டையா அப்படின்னு ஒரு ஒரு மணி நேரம் அப்பா பேசியிருக்காரு அவர் சொன்ன மாதிரியே ஆரம்பித்து காமத்துப்பாலுக்கு உரை எழுதிட்டார் அதுக்கு பிறகு வந்து மீதி பால்கள் வந்து உரையை எழுதுறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு சிக்கலில் விட்டாச்சு இந்த காமத்து பால் உரை வந்து இன்னும் கடலாசன் பதிப்பகத்தின் வெளியீடாக இன்னும் வந்துகிட்டு இருக்கு அப்பா திருக்குறளை பற்றி அன்னைக்கு பேசுனது முழுசும் இருக்குது ஆனால் அதை வீடியோவாக போடுறதா இருந்தால் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வீடியோக்கள் அதை அதை மட்டுமே போடணும் ஆனால் இன்றைக்கி வந்து யூடியூப் உடைய ரசிகர்களில் பல பேர் வந்து எப்படின்னா சினிமா சம்பந்தப்பட்ட விறுவிறுப்பான விஷயங்களைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் கண்ணதாசன்னு சொன்னால் கண்ணதாசனுடைய பாடல்களை பற்றி கவிதைகளை கூட வந்து அவ்வளோ தூரம் அவங்களுக்கு அவங்க ஈர்ப்பாக இல்லை கண்ணதாசனுடைய பாடல்களை பற்றி சொல்லுங்கள் அப்படி சொல்லுகின்ற போது இந்த மாதிரி திருக்குறளை பற்றி இலக்கியங்களை பற்றி பேசினா அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சோர்வை தருதோ ஏன்னா அது அப்படி தான் தெரியுது அவங்களுடைய கமெண்ட் படிக்கும் படிக்கும்போது சார் நீங்கள் அந்த பாட்டை பற்றி சொல்லுங்கள் இந்த பாட்டை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்களே தவிர மற்ற இலக்கியங்களை பற்றி அவங்க வந்து கேட்கலை இருந்தாலும் சில விஷயங்களை பதிவு செய்வது நல்லது எதிர்கால சந்ததியினருக்கு கண்ணதாசனுடைய ஆழ்ந்த இலக்கிய அறிவு இப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக இதையும் நான் பதிவு செய்கிறேன் மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் நிரந்தரமானவன் நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை